மார்னிங் சிக்கன். வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ. ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்டட் பை சென்ட் ஜேம்ஸ் ஸ்கூல் அண்ட் காலேஜ். டுடே ஐ வில் டீச் யூ த டாபிக் நான் ஃபைனைட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஃபோர் டீச்சிங் மை டாபிக், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் வர்க் தேட் நோஸ் த ஆக்ஷன்ஸ். நவ் மெனி டைப் ஆஃப் ப்ராசஸஸ், ட்ரான்சிட்டிவ் வர்க், இன்ட்ரான்சிட்டிவ் வர்க், தட் இஸ் த டிஃப்ரெண்ட் டாபிக். நவ் டுடே ஐ வில் டாபிக் நான்ஃபைனைட் வர்க்ஸ். நான்ஃபைனைட் வர்க் ஒரு வர்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட் இஸ் நெசசரி டு நோ வாட் இஸ் வர்க். வர்க் மீன்ஸ் தட் தி நோ த ஆக்ஷன்ஸ். ஓகே, நவ் தேர் ஆர் டூ டைப் ஆஃப் வர்க்ஸ், ஃபைனைட் வர்க்ஸ், நான்ஃபைனைட் வர்க். நான்ஃபைனைட் வர்க்ஸ் தேட் சேஞ்சஸ் தேர் ஃபார்ம்ஸ் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் ஆர் த பிளேஸ் ஆஃப் த வர்க். ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட், finite verbs changes their form according to the subject and tense of the verb. Second, non-finite verb. Non-finite verbs always remain unchanged. If there is no change in the non-finite verbs, they always remain unchanged of the subject and tense of the verb. Okay? There are, what is non-finite verbs? Non-finite verbs, as I told you, these sentences are the example of infinitive.